மயிலாடுதுறையில் திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றி இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். மாந்தி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜோஸ்பா. இவர் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சவுதியா என்பவரை கடந்த 2 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார். இந்நிலையில் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி சவுதியாவை அடிக்கடி தலைமையில் சந்தித்த ஜோஸ்பா அவரை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இந்த நிலையில் திருமணம் செய்ய ஜோஸ்பா மறுப்பு தெரிவித்ததால் அதிர்ச்சி அடைந்த சவுதியா மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஜோஸ்வாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் கஞ்சா நகரம் கிராமத்தில் படைவெட்டி மாரியம்மன் கோவிலில் பால்குட திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. திருவிழாவையொட்டி காவிரி ஆற்றங்கரையில் பம்பை மேலம் விளங்க பச்சை காளி பவளக்காளி ஆட்டம் நடைபெற்றது. இதனையடுத்து காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் பால்குடம் சுமதும் 12 அடி நீள அழகு குத்தியும் காவடி எடுத்தும் வீதியுலா வந்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். தொடர்ந்து அம்மனுக்கு 108 பால்குட அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அலைபுரத்தில் அமைந்துள்ள இக்கோவில் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதை தொடர்ந்து அன்ன வாகனம், சிம்ம வாகனம், அனுமந்த வாகனம் உள்ளிட்ட வாகனங்களில் லட்சுமி நரசிம்மர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதே போல் திருக்கல்யாண உற்சவம், கருட உற்சவம் நடைபெற்றது. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தேரில் ஊர்வலமாக பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் அருகே உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கில் மாவட்ட வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் ஆய்வு மேற்கொண்டார். இதில் தரங்கம்பாடி வட்டத்தில் உள்ள நியாயவிலை கடைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் அத்தியாவசிய பொருட்களின் தரம் குறித்தும் பொருட்களின் இருப்பு குறித்தும் மேலும் நகர்வு பணி குறித்தும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. நகர்வு பணிகளை விரைவில் முடிக்க அலுவலர்களிடம் அறிவுறுத்தப்பட்டது. ஆய்வில் அரசு துறை அலுவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே மனைவியை ஆபாச வார்த்தைகளால் திட்டிய ஆத்திரத்தில் தந்தையை கொன்ற மகனை போலீசார் கைது செய்தனர். செல்லப்பிள்ளை குட்டை பகுதியைச் சேர்ந்தவர் மாரியப்பன். இவர் தனது மனைவி, மகன் மற்றும் மருமகள் ஆகியோருடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் மாரியப்பன் தனது மருமகளை பாலியல் ரீதியாக ஆபாச வார்த்தைகளால் பேசியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அறிந்த விஷ்ணு தனது தந்தையுடன் தகராறில் ஈடுபட்டதுடன் அவரை கல்லால் தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த மாரியப்பன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விஷ்ணுவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே கனிவாசல் கிராமத்தில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இக்கோவிலின் வைகாசி பெருவிழா கடந்த மாதம் 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினந்தோறும் வெள்வளைப்பு, திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் ஆகியவை தினந்தோறும் நடந்தேறியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழாவில் கடலாடி ஆற்றங்கரையில் பாம்பை மேலம் விளங்க பச்சை கிளி பவளைக்காளி ஆட்டத்துடன் சக்தி கரக புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் காப்பு கட்டிய பக்தர்கள் மஞ்சள் உடை உடுத்தி காவடி எடுத்தும் வாயில் 16 அடி நீள அழகு குத்தியும் ஊர்வலம் வந்தனர். பின்னர் இறுதியாக கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் தீ மிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சாலையோரம் உள்ள கடைகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரி ஒருவர் தற்கொலைக்கு முயற்சித்து செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குன்னூர் காட்டேரி பூங்கா அருகில் சாலையோரம் வியாபாரிகள் சிறு கடைகள் அமைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர். இதில் சில கடைகள் திமுக கவுன்சிலருக்கு சொந்தமானது என கூறப்படுகிறது. இதன் காரணமாக இவர்கள் கடைகளை தவிர்த்து வனத்துறை அமைச்சர் உத்தரவின் பேரில் 3 கடைகளை வருவாய்த்துறையினர் JCP கொண்டு இழுத்தனர். அப்போது அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த போது டீக்கடை நடத்தி வந்த சுப்பிரமணியம் தீக்குடிக்க முயன்றுள்ளார். இதனிடையே பேசிய அவர், இடையூறாக இருந்தால் அனைத்து கடைகளையும் இடிக்க வேண்டும் எனவும் அரசு ஒருதலை பட்சமாக இருக்கக்கூடாது எனவும் தெரிவித்தார். இதனையடுத்து ஆய்வாளர்கள் கடை வியாபாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தற்காலிகமாக கடை இடிப்பை நிறுத்தி வைத்தனர்.
தேனி மாவட்டம் கம்பம் அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பினை உறுதிப்படுத்த வேண்டும், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் 2.5% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கல்வி நிர்வாகிகள், விடைத்தாள் திருத்தும் ஆசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கூர் ஊராட்சியில் மகளிர் வாழ்வாதார சேவை மையம் திறக்கப்பட்டது. தமிழ்நாடு வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் மூலமாக அமைக்கப்பட்ட சேவை மையத்தை மாவட்ட ஆட்சியர் லலிதா திறந்து வைத்தார். இந்த திட்டத்தின் மூலம் உற்பத்தியாளர் குழுக்கள், தொழில் துவக்க நிதி மற்றும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு சான்றிதழ்களையும் ஆட்சியர் வழங்கினார்.